ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ்டா எஜிபிஷன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி சீக்கிரமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு அரைச்சோமா வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், கல்பாசி, 5 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதனால் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நம்ம சேனலில் யாருனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் கூட நான் வந்து ரெசிபிஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். நான் லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே பார்த்திங்கன்னா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா தேவையான உப்பு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே அந்த மசாலோட வாசனை நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது மிக்ஸி ஜார் கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிடுங்க. அதை நம்ம அதில் இருக்க பேஸ்ட் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணியாக வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா 1-2 கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் திட்டமாக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை நிறைய போட்டுக்கோங்க, நான் எங்கிட்ட இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதை இப்போது நம்ம இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு இந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது குழம்பு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் கறி வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நான் தண்ணியாகவே ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் செமி கிரேவியே தான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து பார்த்ததுமே நல்லா கொதிச்சு அந்த கிரேவி பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வச்சு முடிச்சிடலாம். இதை நம்மளோட சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன். பாய்.